Hi friends, welcome to Rasati Samelan Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கிச்சன் டிப்ஸும் அடுத்து பாத்தீங்கனா ஒரு வித்தியாசமான குருமாவும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிப்ஸ் பாத்தீங்கனா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். வெண்டைக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் வந்து பிசுபிசுன்னு இருக்கும். அப்படின்றதுனால அதை செஞ்சால் கூட நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பிசுபிசுன்னு இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி கொனையை நம்ம வளைச்சோம் அப்படின்னா அது உடையணும். உடஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, முத்தி போகலை அப்படின்ற அர்த்தம். இந்த மாதிரி பார்த்து வெண்டைக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் மேலே வந்து அதை தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி எடுத்துகிட்டு வெண்டைக்காய் மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா தொடச்சிட்டு மேலேயும் கீழேயும் வந்து காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு சைடும் நல்லா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி வெயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நீங்கள் காய்கறியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிச்சாலும் சரி, வெண்டைக்காயை அப்படி இல்லைன்னா மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். இல்லைன்னா இந்த மாதிரி கூட பொடி பொடியாக நறுக்கிட்டு கூட நீங்கள் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு இருக்காது. இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வந்து ரிமூவ் ஆகிருக்கும். பாருங்கள் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வருதுன்னு சொல்லிட்டு. நாம் நறுக்கும் போதே வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காயை நறுக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் சூப்பராக உதிர் உதிராக வரும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை பொரியல் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் பொரியல் பண்ணுவோம். நீங்கள் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொரியல் பண்ணாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கும் போது அதை அப்பப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு கிளறினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மீதி இருக்கிற பிசுபிசுப்புக்கு கூட இருக்காது. ரொம்பவே கிளியராக உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து ரொம்ப உதிர் உதிராக வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க ஃப்ரை பண்ணுவேன். ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில பூண்டு 2 பல் நசுக்கி போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அவ்வளோதாங்க. இதை சிம்மிலேயே வச்சுட்டு நான் வந்து நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்குவேன். இந்த மாதிரி பொரியல் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து தான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அடுத்து இந்த மாதிரி தட்டு போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சு நீங்கள் அடிக்கடி ஃப்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வெண்டைக்காயில் பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா முள்ளங்கி. முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முத்தி போனது எப்படி இருக்குது, பிஞ்சாக இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முள்ளங்கி வாங்கும்போது முள்ளங்கி மேலே இருக்க அந்த கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரை வந்து லைட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா முள்ளங்கி வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். முத்தி போனது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் இருக்கும் இலை. முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா அதிகளவில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம டெய்லி சாப்பிட்ற கீரைகளை விட முள்ளங்கியில் ரொம்பவே அதிகமான உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முள்ளங்கி நல்லா பிஞ்சாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி முள்ளங்கியில் நம்ம சட்னி செய்யலாம், சாம்பார் செய்யலாம், காரக்குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முள்ளங்கியை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக குண்டாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம காளானில் சூப்பரான வித்தியாசமான ஒரு குருமா ஒன்று பார்க்க போகிறோங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா காளானில் பிரியாணி செஞ்சுருப்போம், பக்கோடா செஞ்சுருப்போம், வித்தியாசமான ரெசிபியில் செஞ்சுருப்பீங்க. இந்த குருமா வச்சிங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி
அடுத்து ரைஸு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சிக்கன் பக்கோடா பொரித்த அதே எண்ணெயில் தாங்க நான் வந்து இன்றைக்கி இந்த குருமா செய்ய போகிறேன். ஆயில் சேர்த்தாச்சு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அடுத்து 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லா பொரிஞ்சதும். அது கூடவே கொஞ்சமாக நம்ம கடல் பாசி சேர்த்துக்கலாம். கடல் பாசி சேர்த்துட்டு நம்ம அடுத்து நறுக்கி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் 1 கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும், அதனால் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க கூட இந்த காளான் குருமா வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை நல்லா எல்லாமே எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இது கூடிய 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சிம்மிலேயே வதக்கிக்கோங்க. காளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை நறுக்கும்போது கொஞ்சமாக மோர் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. மோர் தண்ணியில் நம்ம போட்டு வைக்கிறதால என்னாகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காளான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுருங்கி போகாது. நம்ம வந்து வதக்கும்போது அப்படியே நமக்கு வந்து ஒரு கறி டேஸ்ட்லேயே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது காளானும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக ரெட் சில்லி, அடுத்து கரம் மசாலா, அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம குருமா டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காயும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைன்னா 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருமா இன்னும் கெட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை கொஞ்சமாக நம்ம சேர்த்துருந்தா மசாலா தூள் எல்லாமும் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. நம்ம வதக்கி வச்ச தேங்காயும் தக்காளியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த எல்லா மசாலாவுமே பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு சேர்க்காமல் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காளான் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால கிரேவி மாதிரி வச்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த காளான் குருமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ராசாத்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.